நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சார வாரியம் சர்ப்ரைஸ் கரண்ட் பில்லில் இனிமேல் சூப்பர் வசதி இதுதான் அந்த ஏழு மாற்றங்கள் தமிழக மின்சார வாரியம் புதிய அதிரடியை கையில் எடுத்துள்ளது இது பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியின் நம்பிக்கையை அதிகரித்து செய்துள்ளது தமிழக மக்களின் வசதிக்காகவும் பயன்பாட்டுக்காகவும் மின்சார வாரிய மின்சார வாரியத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் சமீபத்தில் ஒரு தகவல் வெளியாகியிருந்தது அதாவது வழக்கமாக வீடுகளில் கரண்ட் பில் கணக்கெடுக்கப்பட்டதுமே மின் ஊழியர்கள் அலுவலகம் வந்து கையடக்க கருவியில் உள்ள கணக்கெடுப்பு விவரங்களை அலுவலக கம்ப்யூட்டரில் அப்லோட் செய்வார்கள் சிறிது நாளில் மின் கட்டண விவரம் நுகர்வோருக்கு எஸ்எம்எஸ் வாயிலாக அனுப்பப்பட்டுவிடும் ஆனால் கணக்கெடுத்த உடனே கட்டண விவரம் தெரிவிக்க பொது மொபைல் செயலி அறிமுகம் செய்ய முடிவாகி அதன்படி மீட்டரில் உள்ள மின் பயன்பாடு அதற்கான கட்டண விவரம் செயலி மற்றும் மின்வாரிய சர்வரில் வந்துவிடும் உடனே நுகர்வோருக்கு எஸ்எம்எஸ் சென்றுவிடும் இந்த பயன்பாடு விரைவில் தமிழகம் முழுவதும் வரப்போகிறது அதே போல மின்வாரிய இணையதளம் செல்போன் ஆப் பாரத் பில்பே வாயிலாக டிஜிட்டல் முறையில் செலுத்தலாம் முந்தைய மின்கடன் ரசீதிகளை பெற விரும்புவோர் அந்த வெப்சைட்டில் டவுன்லோடு செய்து கொள்ளவும் வசதியை மின்சார வாரியம் செயல்படுத்தியுள்ளது அதன்படி மின் வாரியத்தின் எக்ஸ் என்ற வெப்சைட் வாயிலாக டிஎன்இபி டாட் ஓஆர்ஜி என்ற இணையதள பக்கத்திற்கு நேரடியாக சென்று மின் இணைப்பு எண் ரசீது எண் தேதியை பதிவிட்டு ரசீதியை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இப்படி எண்ணற்ற வசதிகளை மின்வாரியம் செய்து வரும் நிலையில் இன்னொரு அதிரடியை கையில் எடுத்துள்ளது அதன்படி மின்வாரிய களப்பணிகளை கண்காணிப்பதற்காகவே பொது செல்போன் செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் ஐடி பிரிவு தலைமை பொறியாளர் மின்வாரிய அனைத்து தலைமை பொறியாளர்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அதில் உள்ளதாவது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் தாழ்வழுத்த மின் இணைப்பு பிரிவில் களப்பணிகளை மேற்கொள்வதற்காக ஆண்ட்ராய்டு கைபேசி செயலி எம் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் மின் இணைப்பை துண்டித்தல் மின் இணைப்பு வழங்குதல் பழுதான மீட்டர்களை மாற்றுதல் புதிய மின் இணைப்பு வழங்குதல் மின் நுகர்வோர் அறிமுகம் புகார் சாரி மின் நுகர்வோர் அளிக்கும் புகார்கள் உள்ளிட்ட ஏழு சேவைகள் தொடர்பான தரவுகள் புகைப்படங்களை பதிவு செய்வதோடு சரிபார்க்கவும் முடியும் இந்த செயலி மூலம் களப்பணியாளர்களுக்கான பணிகளை உதவி பொறியாளர் ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்ய முடியும் மேலும் மின் நுகர்வோரின் புகார்கள் சம்பந்தப்பட்ட உதவி பொறியாளருக்கு நேரடியாக சென்று சேர்ந்துவிடும் இந்த செயலியை சோதனை அடிப்படையில் பயன்படுத்த மின்வாரியத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார் அதன்படி பன்னிரண்டு வட்ட அலுவலகங்களிலும் உள்ள பணியாளர்களுக்கு வழங்கும் வகையில் செயலியின் ஏபிகே மின்னஞ்சல் வழியாக சம்பந்தப்பட்ட மேலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இதை பயன்படுத்தும் போது தொழில்நுட்ப ரீதியாக ஏதேனும் இடர்பாடுகள் இருந்தால் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்